என்னடா தெரியாது எனக்கு, என்ன தெரியாது? இத்தனை வருஷம் நான் கோமால இருந்து என்னெல்லாம் மிஸ் பண்ணனோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். உங்க தயவால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலும் கேமரா, ஃபேஸ்புக், மெசேஜ், டெக்னாலஜினால எல்லாரும் கிட்ட வரதா நினைச்சுக்கிட்டு தூரம் தூரமா போயிட்டு இருக்கீங்க. யாரும் மூஞ்சியை பார்த்து பேசுறது இல்லையடா. உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு பார்த்து 10 வருஷம் ஆகுது என்ன, எங்கன்னு கேட்டா ஏதோ ஒரு பார்க்ல இருக்கான்ற. மச்சான், நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது காலை 7 மணிக்கு கிரிக்கெட்னா 7 மணிக்கு கிரவுண்ட்ல இருப்போம்ல, 6:30 போய் பிச்சு ரெடி பண்ணலாம். இப்போ ரீச்டா மச்சான், வேற யாரையும் மச்சான் கேன்சல் ஆ மச்சான் வாட்ஸ்அப்லயே பேசிட்டு இருந்தா கிரவுண்ட்ல யாரையுமே காணுமேடா. ஏன்பா ஹாகரு, உனக்கு ஃபேஸ்புக்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? 4000. உதவின்னு கேட்டு பாரு, ஒருத்த வந்து நிக்க மாட்டான் ஃபேஸ்புக்லயே. இல்லாத அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே அம்மான்னு ஃபேஸ்புக்ல மெசேஜ் போடுவீங்க, அவங்களுக்கு எப்படா தெரியும்? அப்ப யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பொண்ணு யாருன்னே தெரியாது, அவ கூட மணி கணக்கா சாட் பண்ணிட்டு இருப்பா ஃபேஸ்புக்ல. ஆனா அவளை போய் நேர்ல பார்த்து பேசினா அல்ல இல்ல உனக்கு. ஏன்? ஏன்னா அது ரியாலிட்டி. எல்லாரும் ரியாலிட்டியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான சந்தோஷம், உண்மையான ஆறுதல், உண்மையான பர்த்டே விஷ்னா என்னன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. சார், உங்க ஒய்ஃபோட ஃபோன் நம்பர் போனை பார்க்காம உங்களால சொல்ல முடியுமா சார்? 16 வருஷம் முன்னாடி அவளோட லேண்ட்லைன் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு, 2258-2999. ஏன்? ஏன்னா அது எனக்கு இங்க இருக்குது. உங்க எல்லாருக்கும் இதுலயே மனுஷனை மெஷினாக்க ட்ரை பண்றீங்க, மெஷினை மனுஷனாக்க ட்ரை பண்றீங்க, அதுதான் எனக்கு எதுக்குன்னே புரியல. மச்சான், உன் பையன் பேசல பேசல, நீ எப்படி பேசுவான்? ஏன் பேசுவான்? அவங்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்ல. நான் பேசினேன். ஆனா ஒண்ணுப்பா, இத்தனை வருஷம் நான் கோமால இல்ல, நீங்க எல்லாரும் தான் கோமால இருந்திருக்கீங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சிருக்கேன்.